போர் நிறுவனம் ஐரோப்பாவில் 3200 பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி தேவை அதிகரித்துள்ள நிலையில் செலவுகளும் அதிகரித்துள்ளது. எனவே செலவினங்களை சமாளிக்கவே போர்டு நிறுவனம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பிரிவில் 2500 பேரையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிவில் 700 பேரையும் நீக்க உள்ளதாக திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த பணிநீக்க அறிவிப்பால் ஜெர்மன் பகுதியில் உள்ள ஊழியர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவங்க சொந்தமா சூப்பர் மார்க்கெட் வச்சு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆமா, பணம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீங்களும் பண்ணலாம். ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள், இந்திய பெருங்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நெல் அறுவடை தீவிரமடைந்துள்ள நிலையில் நேரடி கொள்முதல் நிலையங்களை திறந்து விரைவாக கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். தாப்பழு சுற்றியுள்ள தாதம்பேட்டை, அடிக்கமாலை, குடிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நெல் அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் மழை வருமோ என்ற அச்சத்தில் உள்ளதாக கூறும் விவசாயிகள் நேரடி கொள்முதல் நிலையங்களில் தாமதமின்றி கொள்முதல் செய்ய கோரிக்கை விடுக்கின்றனர். இவங்க சொந்தமா சூப்பர் மார்க்கெட் வச்சு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆமா, பணம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நீங்களும் பண்ணலாம். ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.